இந்திய திரையுலகின் மகத்தான வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட கலை மேதை அமரர் எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு எங்கள் அன்பு காணிக்கை. நமது நாட்டில் வெள்ளையர் ஆட்சி வேரூன்ற தொடங்கிய காலத்தில் மார்த்தாண்டன் பூபதி என்ற இரு குறுநில மன்னர்களிடையே நடந்ததாக சித்தரிக்கப்பட்ட கற்பனை கதை. ஐயா, ஐயா, என்ன வேணும்? தயவுசெய்து வழிவிடுங்கய்யா, நான் அவசரமா டாக்டர் கூட்டிட்டு போறோம். சீக்கிரம் ஐயா. எங்க இருந்து வர்ற? பூபதி கோட்டையில இருந்து. பூபதி கோட்டையா? என்னையா அது புரியாதா இருக்கிற? அது எங்க மார்த்தாண்டம் கோட்டைக்கு பரம்பரையா எதிரி பூமியாச்சு. அங்கிருந்து வீசுற காத்த கூட நாங்க விஷமா நினைக்கிறோம். மரியாதைய போயிடு. அப்படியா? சரி. நீ எங்க போயிடுவே நான் பாக்குறேன். மருதுவா, மார்த்தாண்டன் கோட்டைக்குள்ளே அனுமதி இல்லாமல் உடைய என்ன தைரியம் உனக்கு? இழுத்து வருங்க மகாராஜாவிடம். ஹம்
மகாராஜா. என்ன மருதுவை பிடித்து வந்திருக்கின்றேன். மருதுவா? ஆமாம், பூபதியோட மெய்காப்பாளன். ஓ, உன்னை பார்த்து இந்த உலகமே சிரிக்கிறது, நீ என்னை பார்த்து சிரிக்கிறாயா? என்னுடைய ஆட்கள் உன்னை பிடித்திருக்கும் தோரணையை பார்த்தால் நீ மருதா இல்ல எருதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் சிரிக்கிறது. மரியாதையா பேசு. ஆமாம் ஜம்பு, மரியாதையாக பேசு. மருதப்பர் என்று சொல். மருதப்பரே? அப்படி சொல்லாதே ஜம்பு. ஸ்ரீமான், ஸ்ரீமான் மருதப்பர் என்று சொல். அவ்வளவுதானே? மருது, உன்னை சுட்டுடுவேன்னு பாத்தியா? இந்த புழுவை சுட்டு என் புகழுக்கு களங்கத்தை தேடிக்க மாட்டேன். உண்மை சொல்லு, எங்க வந்த? ஏதாவது களவு செய்ய வந்தியா, இல்ல அந்த கோட பூபதிக்கு உழவு பார்க்க வந்தியா? மகாராஜா என்று சொல். ஏன் எஜமானத்தவர் இந்த வாய் வேற யாருமே மகாராஜா சொல்லாது. சொல்லாது, சொல்லாத வாயை சொல்ல வைப்பு. மகாராஜா, அந்த மடையின் பூபதி ஒரு மகாராஜா. என்னை பிறர் அறிய ஒரு கொலைகாரன் கொள்ளைக்காரன் என்று சொன்னவன் மகாராஜா. என்னுடைய நாட்டில் நான் கொலை செய்வேன், கொள்ளையடிப்பேன். அவனுக்கு என்ன? இரு இரு, அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். ஜம்பு, இந்த பிள்ளை பூச்சியை நமது எல்லையை விட்டே துரத்து. உலகில் உறங்கும் வாழ் அந்த பூபதியின் உயிரை குடிக்க துடிக்கிறது என்று அலரட்டும் அவனிடம். மகாராஜா, மகாராஜா, ராணியாருக்கு எப்படி இருக்குங்க? டாக்டர் வந்துட்டாரு, சிகிச்சை நடந்துட்டு இருக்கு. மகாராஜா, டாக்டர் ஆண் குழந்தைகள். குழந்தைகளா? ஆமா, இரண்டு குழந்தைகள். மிக்க மகிழ்ச்சி டாக்டர், மிக்க மகிழ்ச்சி. கற்பகம், குழந்தை உன்னோடு ஒட்டி பிறந்திருக்கே டாக்டர். ஆமா, இயற்கையாகவே சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏற்படுறது உண்டு. இப்ப என்ன செய்யுது டாக்டர்? அறுவை சிகிச்சை செய்து குழந்தைகளை தனித்தனியே பிரிக்கணும். அறுவை சிகிச்சையா? ஆமா, வேற வழியே கிடையாது. செய்யுங்க டாக்டர், எப்படியாவது என் குழந்தைகளை, இந்த நாட்டை ஆளப்போகும் செல்வங்களை காப்பாத்துங்க டாக்டர். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன, பூபதிக்கு இரட்டை குழந்தைகளா? ஆமா. அப்படியானால் கேளிக்கை, விழாக்கள் இவைகள் எல்லாம் கோலாகலமாக நடக்கும். நமக்கும் அழைப்பு வரும் அல்லவா? இல்லை, மார்த்தாண்டனுக்கு அழைப்பு அனுப்ப வேண்டியதில்லை. அந்த கௌரவத்துக்கு அவன் தகுதி இல்லாதவன். எனக்கு அழைப்பில்லை. எங்கேயோ கிடப்பதுகள், ஏனோ தானோக்களுக்கெல்லாம் அழைப்பு. எனக்கு அழைப்பில்லை. ஏ ஜம்பு, அழைக்காவிட்டார் என்ன, நாமே போவோம். எதிரிகளாய் இருந்தாலும் நம் வீடு தேடி வந்தவர்களை வரவேற்பதான் முறை. அவர்களுக்கும் வரவேற்பு கொடு. சரி மகாராஜா. வாங்க வாங்க.
நன்கு தரிக்கு நன்குக்கு நன்கு தரிக்கு நாங்கு தகதித்தோம் தகதாம் தக தகதாம் திக தகதாம் தக் தகதோம் திகு திம்பு தக திம்பு தருகிறோம் திமித திமித திம்பு திம்பு தருகிறோம் தக தருகிறோம் திகு தருகிறோம் தெய்வீக நட்பின் பேரால கேட்கிறேன், என் செல்வங்களை நீங்க தான் காப்பாற்றணும். மகாராணி, அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட வராம காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அது மட்டுமில்ல டாக்டர், என் கணவர் உயிரை பறிச்ச மார்த்தாண்டன் என் செல்வங்கள் பழிக்கு பழி வாங்கணும், அப்பதான் எங்க ஆத்மா சாந்தி அடையும். இந்த அரண்மனையை தலைமட்டமாக்கு, கோலாகல மாளிகை குடந்து விட்டு எறியட்டும். மன்னர் மகேந்திர பூபதியின் இரட்டை குழந்தைகள். மகேந்திர பூபதியின் குழந்தைகளா? என்னது அதிசயமா இருக்க, ஒரு குழந்தை அழுதா இன்னொரு குழந்தையும் சேர்ந்து அழுதே. ஆமா, பாத்தியா, ஒன்னு அழுகிய நிறுத்தினா இன்னொன்னு நிறுத்திடுத. அதுதான் இயற்கையின் வினோதம். ஒட்டி பிறந்த இந்த குழந்தைகளை அறுவை சிகிச்சையின் மூலம் நான் தான் தனித்தனியே பிரித்தேன். என்னால் உடலைத்தான் பிரிக்கப்படுத்ததே தவிர குழந்தைகளின் உணர்ச்சியை பிரிக்க முடியவில்லை. என்னண்ணா இது, அந்த குழந்தை அழும்பொழுது இந்த குழந்தை பேசாம இருக்குதே, இதுவும் இல்ல அழணும். அப்படி இல்லம்மா, இந்த ரெண்டு குழந்தைகள்ல இவன் தான் மூத்தவனா இருக்கணும். அதனாலதான் மூத்தனுடைய தீவிர உணர்ச்சி எல்லாம் இளையவங்கிட்ட பிரதிபலிக்குது, ஆனா இளையவனுடைய உணர்ச்சி எல்லாம் மூத்தவனை பாதிக்கல. அப்படி என்ன, மூத்தவனுடைய உணர்ச்சிக்கெல்லாம் இளையவனும் பலியாகணுமா? ஆமா, அதை தவிர வேற வழியே இல்லை. டாக்டர், 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 தரமட்டமாக்கிட்டாங்க, மன்னரை கொன்னுட்டாங்க,
அதை கேட்டு மகாராணி இறந்துட்டாங்க. அந்த குழந்தைகளும் தீல எரிஞ்சு போயிடுச்சு டாக்டர். குழந்தைகள் சாகவில்லை, அதை காப்பாற்றிட்டு எங்க டாக்டர் குழந்தைங்க? செஞ்சிருக்கிற ராஜ சேவையை நினைச்சேன். உங்களை கோயில வச்சு கும்பிடணும் டாக்டர், கோயில வச்சு கும்பிடணும். இது பொதுவான இடம், இங்க யாரும் எப்பவும் வருவாங்க. அதனால இந்த குழந்தைகள் இங்க இருக்கிறது எப்பவுமே ஆபத்து. டாக்டர், அப்படின்னா நான் இந்த ரெண்டு குழந்தைகளையும் யார் கண்ணினை படாம காட்டில் கொண்டு போய் வளர்க்கிறேன். ரெண்டு குழந்தைகளையும் ஒரே இடத்துல வச்சிருந்தா எதிரிங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஒரு குழந்தை உங்ககிட்ட காட்ட வளரட்டும், இன்னொரு குழந்தை என் தங்க வீட்டுல வளர. சரி டாக்டர். குழந்தைகள் ஒரு புனிதமான லட்சியத்தில் இரண்டு கண்கள். உங்கள் உயிருக்கு மேலாக இவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை. சரி டாக்டர். 25 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்திப்போம். சரி, சீக்கிரம் புறப்படுங்க. சரிங்க. போதுமா? அரட அரட அரட. ஓஹோ ஓஹோ ஓஹோ. பார்த்து
பிறக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ, அவை உயரும் போது இமயம் போல தெரிந்திட வேண்டாமோ, ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ, அவை உயரும் போது இமயம் போல தெரிந்திட வேண்டாமோ, பிறருக்காக வாழும் நெஞ்சம் விரிந்திட வேண்டாமோ, அது விரியும் போது குன்றை போல நிமிந்திட வேண்டாமோ, என் கைகள் வணக்கம் சொல்லும் என் கதிரவனை பார்த்து, கதிரவனை பார்த்து. மணிவண்ணா அப்பா, அம்மா, ஜம்பு மகாராஜா பாரங்கி, நீ போய் இவ்வளவு கொண்டா.
நல்ல நேரத்துல வந்து என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. உன்னை துரத்திட்டு வந்தாங்களே அவங்க எல்லாம் யாரு? யாருன்னு தெரியல, ஆத்துல குளிக்க வந்தேன், எங்க இருந்தோ வந்து என்ன சூழ்ந்துகிட்டாங்க. உன் பேர் என்னம்மா? காஞ்சனா. காஞ்சனா என்னங்க? நாம எப்படியும் திரும்பி வருவோம்னு அவங்க இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன செய்யறது? நடு காட்டுல இருக்கோம், ராத்திரி நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். காஞ்சனா அதோ பா. என்னது? வேட்டைக்காரங்க வேட்டையாளர்களா கட்டி வச்ச பையன. இங்க தங்கலாம், வசதியா இருக்கும். அப்போ ராத்திரி பூராவும் இங்கேயே தங்கணுமா? என்ன செய்யறது, இடமே இல்லையே இங்க வேற. ஐயோ அவங்க வந்துட்டாங்க போல இருக்கே. சரி சரி சீக்கிரம் வா. எப்படி மேல போறது? ரெண்டு கை எதுக்காக கலர் கொடுத்துருக்கான் வா. எங்க போனாலும் சரி விடக்கூடாது. நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் தேடுங்க, நீங்க ஏன் கூட வாங்க. ராத்திரி பொழுது எப்படித்தான் கழிக்க போறேனோ தெரியல. ஏன் அப்படி சொல்ற? ஒரே சமயத்துல ரெண்டு எதிரிய சமாளிச்சு ஆகணுமே. ரெண்டு எதிரியா? ஒண்ணு குதமேல வந்தது, இன்னொரு எதிரியாரு? வயிறு. ஓ வயிறா? பசிக்குதா? இரு போய் ஏதாவது பழங்கள் கிடைச்சா கழிச்சுட்டு வரேன். மரியாதையா பேசு. நீ பேச மாட்ட மரியாதையா? இவர் யாரு தெரியுமா? ஆம்பளைன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நான் நினைச்சா நினைப்பா. யாரு வேண்டாம் சொன்னான்? நினைக்க கூட உரிமை இல்ல. பிடிச்சு கட்டா. என்ன இல்ல, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா? என்ன சொன்ன?
வீர கையுடைய
என்ன சுகம், என்ன சுகம்! ஐயோ ஐயோ, சொர்க்கம்னு சொல்றாங்களே அது இதுதானா? என்னப்பா இது, ராத்திரி நேரத்துல இந்த பாடு படுத்துற, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம படுத்து தூங்கய்யா. தூக்கம் வரலையே, இதுவரையிலும் ஏற்படாத ஒரு இன்பம். என்னது, என்ன சொல்ற? விளக்கி சொல்ல முடியலையே, ஒரு இதமான உணர்வு. அதை சொல்லு, ஆரம்பமாயிடுச்சா? மருதே, என் நெஞ்சு மேல மிருதுவான பஞ்சு வச்ச மாதிரி. தலகாணிக்குள்ள பஞ்சு தான் இருக்கும் கரிகாலா. வாலிபத்தில் இந்த மாதிரி கனவு வர்றதெல்லாம் சகஜம். அனத்தால படுத்துக்க. மருதே, அந்த பூங்குடி இன்னமும் என் மேலேயே இருக்குது. உனக்கு மோகினி பிசாஜ் தான் பிடிச்சிருக்கு. பிசா படு. ரொம்ப பிரமாதம். எது? முதுகு வலிதான். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நேற்று ராத்திரி மயக்கத்துல உன்னை மறந்து பண்டாட்டம் பாடி நண்டாட்டம் ஆண்ணிய அதை சொல்றேன். என்னது, ஏதாவது விபரீதம் நடந்துருச்சா? விபரீதம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது நீ திடீர்னு குழந்தை ஆயிட்ட, நான் என்ன செய்யறது? குழந்தைக்கு என்ன செய்வாங்களோ அதெல்லாம் அப்படி கவனிச்சுட்டேன். குழந்தைக்கு என்ன செய்வாங்க? அதாவது குழந்தைய தொட்டில போட்டு தூங்க வைப்பாங்க, தவறி விழுந்துட்டா மடியில தூக்கி வச்சுக்கிட்டு. பயப்படாத, உன் மேல சுத்தம் இல்ல, நீ சாப்பிட்ட பாவே இந்த பழம் அது பண்ணி வேணாம். அவ்வளவுதான். ஆமா, என்ன துரத்துக்கிட்டு வந்தாங்களே அந்த ஆளுங்கெல்லாம். ஆமா, அவங்களுக்கு பொண்டாட்டு புள்ளையே கிடையாது, நம்ம ஏ சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா, எப்படி இருக்கிற? ஆஹா, கவர்ச்சியிலே காமன், கம்பீரத்திலே ராமன், கணத்திலே பீமன். பொதுவா சொன்னா புராண காலத்து கதாநாயகர்கள்லாம் உங்க உடம்புல பொது கூட்டம் போட்டா போலயே இருக்குங்க. நவரசம், எல்லாம் உன் கையினுடைய கைங்கரியம் தான். அழக உருவாக்குறதுல நீ அரபிரம்மா. மகாராஜா, இன்றைய கன்னி வேட்டை எந்த திசையிலோ நான் தேடி போக போவதில்லை, அவளே என்னை தேடி வரப்போகிறாள். யார் அந்த பெண்? சாதாரண பெண் அல்ல, அசைந்து வரும் அழகு ரதம். ஜம்பு அழைத்துக் கொண்டு வரப்போகிறார். ஜம்பு, ஜம்பு, எங்கே அவள், எங்கே அவள்? ஏன் தலை குனிஞ்சு நிற்கிற? அந்த தங்கச்சிலை எங்கே? ஏன் முடிக்கிற? தங்கச்சிலையை வட்டி கடையில அடங்க வச்சிட்டியா? அவ தப்பி ஓடிட்டான். என்ன மன்னிச்சிடு. காஞ்சனா வந்துட்டியம்மா? ஏம்மா, உனக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? ஆபத்துதான்ப்பா, மரடனங்க சில பேரு என்ன காட்டு வழியா கடத்திக்கிட்டு போனப்போ இவர் தான்ப்பா என்ன காப்பாத்தினாரு. அப்படியா? வணக்கம். வணக்கங்க தம்பி. என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் இருக்கு. உட்கார். தம்பி, ராத்திரி எல்லாம் காட்டுல எங்க தங்கினீங்க, எப்படி தங்கினீங்க? அப்படி கேளுங்க, விளக்கமா சொல்றேன். வேண்டாம் வேண்டாம். ஏம்மா? அது வந்துப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காஞ்சனாவுக்கு இருட்ட கண்டாலே ஒரே பயம். அதாவது அம்மா கழுத்து இறுக்கி பிடிச்சிடும் இல்லையா? ஆமாங்க, மடியில தலை வச்சு படுத்தாதான் தூக்கமே வரும். ஆமாங்க, அது என்ன அவ்வளவு சரியா சொல்றீங்க? எல்லாம் அனுபவம் தான். அனுபவமா? ஒண்ணும் இல்ல, யூகம். என்னப்பா, வந்த விருந்தாளிய பேசி அனுப்பிடுவீங்க போல இருக்கே. அடடே, மறந்தே போயிட்டன. அம்மணி, அம்மணி, பாத்தியம்மா, காலையில ஒன்ன தேடி போனவ இன்னும் காணும். நான் தான் அம்மணி.
என்ன இதெல்லாம் மந்திரிச்ச பூசணிக்காய்ங்க, இத மனையில கட்டினாங்க, காணாம போன பொண்ணு தானா வரும் சொன்னாங்க, அட ஒண்ணு என்ன ஒன்பது கட்டி போறேன்னு வாங்கி போட்டுங்க. நல்ல வேலை ஒன்பதையும் கட்டாதம்மா, ஒன்பது பொண்ணு வந்து நிக்க போகுது. ஆமா காஞ்சனாவ எங்கெல்லாம் தேடினாடாதையா காக்குறீங்க, மந்தையில தேடுங்க, சந்தையில தேடுங்க. சந்தேலையா? ஏமா சந்தையில தேடுறதுக்கு காஞ்சனா பூசணிக்காயா இல்ல கத்திரிக்காயா? உங்களுக்கு என்னங்க தெரியும், என்று பிறந்தவ மாதிரிங்க காஞ்சனாமா. அந்த கவலையில கோமாரியம்மன் கோயிலுக்கால போய் குறி வச்சு கூட காட்டுங்க. என்ன பூசா எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சாரா? ஆமாங்க, தையி பிறந்ததா என்ற கழுத்துல தாலி ஏறும்னு சொல்லி போட்டாருங்க. என்ன மணி என்ன தேடுற சாக்குல, உனக்கு புருஷன் எப்ப வர போறான்னு குறி கேட்க போறியா? அடி என்ற ராசாத்தி வந்து போட்டீங்களா? இந்த பூசணிக்கா வாசனை பட்டாலே அம்மா வந்து போடுவீங்கன்னு நான் நினைச்சது பழச்சு போட்டதுங்க. சரி சரி, வந்த விருந்தாளிக்கு பாலு பழம் எடுத்துக்கிட்டு வாப்போ. இந்த பறந்து வரணுங்க. அப்ப நான் வரேங்க. இருங்க பலாரம் சாப்பிட்டு போலாம், எனக்கு அவசர வேலை இருக்கு, இன்னொரு முறை வந்து சாப்பிட்டுட்டே போறேன். வரேன். சரி பார்த்துவா. அன்பு மருது, நலம் நலமே வாழ்க. செல்வன் கரிகாலனை நீ வளர்க்கும் பொறுப்பை மேற்கொண்டு நாளையோடு 25 ஆண்டுகள் ஆகின்றன. நாம் திட்டமிட்டபடி மூவது மன்னரின் பழைய அரண்மனையில் சந்திப்போம். காலத்துக்கு கருணை கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அந்த உண்மையை இப்ப நாங்க அனுபவபூர்வமா உணர்றோம். அப்பா என்ன சொல்றீங்க? மணிவண்ணா, சில பிள்ளைகளால பெற்றோர்களுக்கு பெருமை, சில பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால பெருமை, அந்த ரெண்டு பாக்கியமும் எங்களுக்கு இல்லை. அப்படின்னா உங்க மனம் பின்பற்ற முடியா? நான் ஏதாவது தவறு செய்யா? இல்ல இல்ல, தீயின் மேல தூசி படிஞ்சாலும் படியும், மணிவண்ணன் மேல மாசு படியுமா? அப்பா இந்த பாட்டும் பெருமையெல்லாம் என் அண்ணனுக்குத்தான் செய்யும். உண்மைதான்ப்பா, வள்ளலான கர்ணனுக்கு தாயானதால குந்திதேவிக்கு வரலாற்று இடம் கிடைச்சது. அதை போல உன்னை பெற்ற தாய்க்கு இந்த உலகம் உள்ளளவும் புகழ் நிலைச்சிருக்கும். ஆனா அந்த பாக்கியம் எனக்கு இல்லப்பா. அம்மா, இந்த சொல்லுக்குரிய தெய்வம் நான் இல்லப்பா. என்ன? உன்னை பெற்றவங்க நான் இல்லை. ஐயோ என்ன கொடுவேன். மனசை திடப்படுத்திக்க மணிவண்ணா, காக்கையின் கூட்டுக்குள்ள விடப்பட்ட குயிலின் குஞ்சுதானே, இப்போ அந்த கூட்டை பிரிஞ்சு உன் குலத்தை நாடி போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படின்னா நான் யார், என்ன பெற்றவங்க யார், என் பூர்வீகம் என்ன? இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லத்தான் பல வருஷங்களா காத்துட்டு இருக்காரு டாக்டர் அருணவர். இதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடு, அவர் எல்லாம் விவரமா சொல்லு. உன்னுடைய பூர்வீகத்தை நீ தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இதோ இத பாத்தியா, இதுதான் நீ பிறந்த அரண்மனை. நான் அரண்மனையில பிறந்த? ஆமா. இது எங்க இருக்கு? அருகாமல் தான் இருக்கு, ஆனா இந்த நிலையில இல்லை. மணிவண்ணா, இதுதான் நிஜமும் சகோதரனும் பிறந்த இடம்.
சகோதரனா? ஆமா, உனக்கு ஒரு சகோதரன் இருக்கா? இருக்கா? இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நீங்க எனக்கு இட்ட கட்டளை நிறைவேற்றிட்ட. உன்னோட அதி விசுவாசத்தை கண்டு நான் ரொம்ப பெருமைப்படுற மாதிரி. டாக்டர், இவன் உன்னுடைய தம்பி. ஏன் தம்பியா? ஆமா, உன் தம்பி கரிகாலன். போலவே இருக்கியே. ஆமா, உன்ன கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? ஆச்சரியமா இருக்க. மணிவண்ணா, கரிகாலா, இந்த கோட்டையிலே இருந்து கொண்டு புகழ்பரப்பிய பூபதி என்னும் ஒளிவிளக்குதான் இந்த தேசத்தின் திருவிளக்காக திகழ்ந்தது. ஒரு நாள் அவர் இந்த மண்ணிலே விதைத்து விட்டு போன வீர வித்துகள் தான் நீங்கள் இருவரும். அன்பு அஞ்சாமை ஆகியவற்றுக்கு அவர் வாரிசு, அவருக்கு நீங்கள் இருவரும் வாரிசு. டாக்டர், எங்க தெய்வத்தோட தரிசனம் எங்களுக்கு கிடைக்காம போனது கொடுமைன்னு கொடுமை. டாக்டர, டாக்டர, அந்த வீர திருவுருவம் வேண்டது எப்படி? சுமார் 25 வருஷங்களுக்கு முன்னாலே பூபதி அரண்மனையில் உங்கள் பெயர் சூட்டு விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த நேரம் இதுதான் நடந்தது. மன்னர் பூபதியின் மணிமுடியை மண்ணிலே தாய்த்த மாபாவி மார்த்தாண்டன் இன்னும் உயிர் கொடுத்தான் இருக்கிறார். என்னை பெற்றெடுத்த அண்ணன் மீதானே, எந்த மாற்றாண்டன் என் தந்தையின் உடலையும் புகழையும் தாழ்த்தான் அவனுடைய தலையை தலையில உழ செய்தி. இது சத்தியம். இது வெறும் சபதம் அல்ல. மாற்றாண்டனுக்கு நான் படிக்கும் சாதவளை அவன் குடலை அறுத்து இந்த மாநகர் வீதி எங்கும் தோழம் கட்டி தொங்க விடுவோம். இது சத்தியம்.
வாங்கிட்டே இருந்து தப்பி போன. கனகவல்லி மகாராஜா, நாங்க அரசியல் விஷயமா பேசிட்டு இருக்கிறோம், நீ போலாமே. ஜம்பு, மாட வீதியில இருக்கிற நகை வியாபாரி நல்லான், அவருடைய மகன். சபாஷ், நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிட்டது. நல்லானையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் மகாராஜா. பாலே பாலே. நல்லானவர்களே, பாருங்கள், உட்காருங்கள், உட்காருங்கள். தங்கள் மகள் காஞ்சனா நலந்தானே? நலந்தான். இந்த நாட்டின் முதல் பிரஜையாக இருக்க வேண்டியவளாயிற்று. ஜம்பு, நாம் இவரை அழைத்த காரணத்தை சொல். ஒண்ணுமில்ல, நம்ம மகாராஜா அவர் கல்யாணம் செய்யதுக்கு ஆசைப்படுறாரு. ஆஹா, தாராளமா பண்ணிக்கலாமே. ஏன்னா இவ்வளவு பெரிய சமஸ்தானத்தை ஆளறதுக்கு ஒரு சந்ததி வேணும் பாருங்க. அவசியம் வேண்டியதுதான். பார்த்தாயா ஜம்பு, நான் அப்போதே சொல்லவில்லை, அங்கேயும் அதுதான் விருப்பம். என்னது? தங்க நாணயம். தெரியுது, இக்கொன்னும் புரியுது. என்னங்க சந்தேகப்படுறீங்களா? அவ்வளவு அசல் தங்கம். வேணும்னா சோதனை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த நாணயத்தை சோதனை பண்ண வேண்டியதில்லை, நீங்க தான் என் நாணயத்தை சோதனை பண்றீங்க. நல்லானவர்களே, நீங்கள் நல்ல வியாபாரி, லாபத்துக்கு பாவம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் வியாபாரி தான், ஆனா என்னோட வியாபார பொருள் தங்கம். சன்மானம் இல்லை, சன்மானங்கிறது வருமானத்துக்கு எதிரியாச்சுங்களை. பேசாம சன்மானத்தை வாங்கிக்கங்க. தங்கத்தால செய்த பாதரட்சியா இருக்கலாம், ஆனா அதுக்காக யாரும் அதை தலையில தூக்கி வச்சுக்க மாட்டாங்க. என்ன சொன்ன? என்ன இருந்தாலும் இவர் நமது விருந்தாளி, இவரை நிரந்தரமான விருந்தாளியாக்கி கொள்ள வேண்டியது நமது கடமை. நான் இல்லையா ஆள் வருது, மரியாதையா மகாராஜாவுக்கு மாமனார் ஆவு, இல்லைன்னா இங்கே கடந்து சாவு. நீ கிழக்கு கோட்டைக்கு போய் அதனுடைய தலைவரை கொண்டுட்டு வா. நீ? நான் மேற்கு கோட்டைக்கு போறேன். சரி.
இங்கேயும் அணில் குல்லா, அங்கேயும் அணில் குல்லா. இங்கேயும் 11 மணி, அங்கேயும் 11 மணி. ஒரே நேரத்துல ஒரே ஆள் எப்படி ரெண்டு இடத்துல இருக்க முடியும்? சுத்த உடல், சுத்த உடல். போங்க போங்க. ஜம்பு மகாராஜா, பாத்தியா ரெண்டு கத்தியும் ஒரே மாதிரி இருக்குது. ஆமா, இதுல ஏதோ விஷயம் இருக்குது. கவனி. பட்டப்பகலாக்கும் அதுக்கு என்ன பண்றது? உனக்கு வேலை தொந்தரவு, நேரம் கிடைக்கிறப்ப கொஞ்சிக்க வேண்டியதுதான். ஐயோ, நான் ஒரு அவசர விஷயமா வந்திருக்கேன். ஆமா, வர்றதே ஆடிக்கு ஒரு தடவை, அதுலயும் அவசரத்தோட வருவேன். கோச்சுக்காத அம்மணி. அம்மணி, உனக்கு எனக்கும் கல்யாணம் எப்போ? உன்ன போல ஒண்ணு, என்ன போல ஒண்ணு, பெத்துக்கிறது எப்போ? அரை ஏன் இப்படி பேயாட்டம் பறக்குற? நான் உனக்கு தான், நீ எனக்கு தான். ஆம்பளையா பிறந்துட்டு சதா ஊட்ட பத்தியா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே, நாட்டை பத்தியும் கொஞ்சம் கவலைப்படு. வெளிய தெரிய கூடாது, தெரிஞ்சா தலையை கிள்ளிடுவானுங்கோ. உன்னை காட்டி கொடுத்து போட்டு அப்புறம் நான் யார கட்டிக்கிறது? ராணி, அம்மா ஒண்டிமா இருப்பாங்க, நான் போறேன். ஆமா, நான் மட்டும் ஒண்டிமா இல்லையா, நான் எங்க போறது? நீ ஒன்ற மகாராச மீசைக்கு மை தடவு. இந்த நவரசத்துக்கு என்ன பிடிக்காது? நல்லா போடு. ஏ மகாராஜா, என்னையே ஏமாத்திட்டு இவ்வளவு நேரம் எப்படி வந்தது? கவனி கவனி மகாராஜா, நம்ம விரோதிய நான் விட்டால விடுவேன், உங்க நிறைய விட மாட்டேன். நவரசம், நீ ஒரு திருடன், நீ பதாடா தெரிஞ்சுக்கிட்ட? மகாராஜா சத்தியமா எனக்கு அந்த மாதிரி வேலை எல்லாம் தெரியாதுங்க. என் வயசுல ஒரு 20 காலமே எங்கடா? நவரசம், என் கவர்ச்சி காஞ்சனாவை கவரக்கூடிய அளவுல இருக்குதுல்ல, கடிச்சு திங்கிற அளவுக்கு இருக்குது. இத காஞ்சனாமா குடுக்க சொன்னாங்க. எனக்கு ஆபத்து, தாங்க உடனே வந்து எனக்கு காப்பாற்று. விளையாட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல மார்த்தாண்டனும் வந்துடுவான், அவரே சேர்த்துக்கிட்டு விளையாடு. நீ வீர விளையாட்ட பத்தி சொல்றியா? நான் சொல்ல வந்தது, அந்த பாவி மாமா மார்த்தாண்ட ஒரு பட்டாசியா கூட்டிட்டு வந்து பட்டானுங்க. அப்படியா?
என்னங்க இது? மார்த்தாண்டா வந்துட்டான், கொஞ்சம் கூட பதட்டத்தையே காணுமே. அவன் எதுக்கிறதுக்கு பலம் வேண்டாம், அக்கா பால் சாப்பிட்டு உடம்ப தயார் பண்ணிக்கிறேன். உங்க குறும்பு உங்களை விட்டு போகாது. இப்ப என்னங்க செய்யறது? கவலைப்படாத, போய் கணக்க சீக்கிரம் தீர்த்து வந்துடுவான். அவன் பட்டாத்தோட வந்திருக்கான், நீங்க தனியார போய் என்ன? கையில கத்தி இருக்கும் தெரியுமில்ல. இத பாருங்க, மோதலுக்கு இது நேரம் இல்ல. எப்படியாவது அவனை ஏமாத்திட்டு நான் தோட்டத்துக்கு வந்துடுறேன். நீங்க வண்டியோட காத்துக்கிட்டு இருங்க. ஓஹோ, என்ன வண்டிக்காரன் வேறு படிச்சிருக்கியா? போங்க 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 போங்க. யார் நீ? வேலைக்காரங்க, தடத்தை விட்டு போடுங்க, அம்மா கோவப்பாங்க. எஜமானிமா எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க, மை போடுறாங்க. மையா கண்ணுக்கு போடுறாங்க, கும்பிடுறேனுங்க, தரத்தை விட்டு போடுங்க. எம்மா எசம்மா, இத கொஞ்சம் வச்சுக்கங்க, புறவு வாங்கிக்கிறேன். சரி கும்பிடுறேனுங்க, வரேனுங்க. ஜம்பு மகாராஜா, ஜம்பு பார்த்தாயா அவளை? வேலைக்காரியே இவ்வளவு அழகாக இருந்தார். எஜமானி இளையராணி, அவளை வர்ணிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. வேலைக்காரியை வேண்டுமானால் நீ வர்ணித்துக் கொள். காஞ்சனா, நான் அனுப்புன தகவல் உனக்கு கிடைச்சதா? என் வருகை உனக்கு மகிழ்ச்சி தானே? நான் ஒரு மடையன். நீ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த காட்சியே ஒரு சம்மதத்துக்கு சாட்சியா இருக்கும் போது நான் என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கேன் பாரு. மகாராஜா உட்காருங்க. காஞ்சனா, உன் பாயார என்ன மகாராஜான்னு சொன்னியே, ஒரு வார்த்தை போதும் போ. அப்ப போயிட்டு வாங்க. போயிட்டு வரதா? ஓஹோ காஞ்சனா, நீ ரொம்ப வேடிக்கா பேசுற. பதே பதே ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல், ஒரு துவையல், ஒரு துவையல், ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல், ஒரு துவையல். விருந்தோ நல்ல விருந்து, ஆஹா விருந்தோ நல்ல விருந்து, விருந்தோ நல்ல விருந்து, ஆஹா விருந்தோ நல்ல விருந்து. கத்தரிக்காய் சாப்பாடு, காரவடை, மோர்க்குழம்பு, தக்காளி பருப்பு ரசம், தயிர் வடை, பாயாசம். விருந்தோ கூட மாட வேலை செய்யறோமே. ஆஹா, அப்படின்னா சரி வாங்க. விருந்தோ நல்ல விருந்து, ஆஹா விருந்தோ நல்ல விருந்து. கொத்தமல்லி கட்டு போல மீசம் வச்சா போதுமா? பட்டாளத்து சிப்பாய்க்கு வட்டா காடுவ தெரியுமா? பட்டா காடுவ தெரியுமா? துப்பாக்கிய தூக்குறவன் சப்பாத்தியை சுடுவதா? சப்பாத்தியை சுடுவதா? வடைய தட்டும் வீரன போய் வடைய தட்ட சொல்லுவதா? வடைய தட்ட சொல்லுவதா? இல்லாட்டி பட்னி. ஒன்னாம் தரமாய் கொச்சு கள்ளி, மலையாளத்தில் ஒன்னு ஆயிக்கோட்டെ. இப்ப அப்போ அண்ணனும் எந்தெங்கிலும் ஒன்னு கூட பாடாம். எல்லாம் என்ன பப்பு அண்ணன் அல்லே, ஞான் கேரளம் நாரியும் ஆவேன். ஒரு அவியல், ஒரு தீயல், குறுக்கு பாலம், பச்சடி கிச்சடி, கடுமாங்கா கறி, கூட்டு கறி.
எழுதி பாரு. இன்னும் என்ன வைக்கிறோம் பாரு காஞ்சனா. மதன பூங்காவனத்தில் மருவும் நூளே, என் மனசின் கிளி வாதில் தூரக்கும் நூளே. குறஞ்சி கிடக்கும் என்றே தாகவும் மோகவும், குறஞ்சி கிடக்கும் என்றே தாகவும் மோகவும். உம்மவச்சென்னி உணர்த்தும், நீ உம்மவச்சென்னி உணர்த்தும். இதுகோ அம்மாய், மலையாளம் தமிழும் மகா தஞ்சேஸ்தான், நீக்கு தெலுங்கு ராதா? எந்துக்கு ராது? நான் ஆந்திர பெண்மணி ஆவேன். தெனாலி பிள்ளனையா, நீ தெலுங்கு பிட்டனையா, குண்டூரு கொங்கூரா ராஜமன்றி ஆவக்காய பெசவாடா பெசரெட்டு வந்தரு தொக்குடு லட்டு ருச்சி சூஸ்தாவா. ஹைதராபாது ஹல்வா ஒண்டிக்கு சலவா. சஹபாஷ், నీకు అన్ని తెలుసే. నువ్వు చూసే చూపులకు నాయుడు బావా ఒళ్ళు జల్లుమంటుంది, నాయుడు బావా నా గుండె జల్లుమంటుంది, నాయుడు బావా నువ్వు చూసే చూపులకు చక్కంగా ఉన్నావు, సరదాగా ఉన్నావు సిపాయి మావయ్యా, సిపాయి మావయ్యా మోసు తీర్చుకోవయ్యా. నిన్ను వదిలిపోలేనే నారాయణమ్మో, నీ మీద మనసుందే నారాయణమ్మ, నీకు నాకు జోడుందే నారాయణమ్మ. ఉన్నదంతా నీకిస్తా ఉద్యోగం వదిలేస్తా, ఉన్నదంతా నీకిస్తా ఉద్యోగం వదిలేస్తా, చోటిస్తే ఇక్కడని భేటీ వేసేస్తా అని నిన్ను వదిలిపోలేనే. అల్కణమి, నాన్నబాయిల కుంతివిని నన్నోడో గిల్వా? సై నోడ్తిని నాన్ కన్నడ కారిగా ఆవేన్. మంగళూరు బోండా, హుబ్బళ్ళి ఫేడా, మైసూర్ పాక్ పకోడా, తిందవ గండర గండ, బిట్టవ హుట్టియుదండ. కన్నడద హెన్ను నోడయ్యా, ఓ చెలువయ్యా కన్నడద హెన్ను నోడయ్యా. కుడిమీసే గండిగే మిడిహరయ్యా హెన్నిగే, జొతగూడాలెందు బడిగే బందే నాడు కేరయ్యా, కన్నడద హెన్ను నోడయ్యా. నిన్ కండు నా బందే, నన్ కండు నీ బందే, అంతూ ఉందాదవే కోమళాంగై. మనసల్లి నీ నేనే, నమ్మ గురి ఉందేనే, ఇంతే ఇన్నేతకే మోహనాంగి. புருஷன் காத்துக்கிட்டு தான் இருக்கிறான். என் மச்சான் ஏண்டி தாமசோன கோவை பாரு, நான் என்ன பண்ணுவே பட்டான். எங்க போயிருந்த என்ன நேரமா காத்து கிடக்க? மச்சான் மன்னிக்கணுமுங்க, வேலை ஜாஸ்திங்க. இரு இரு வீட்டுக்காரவா, உடும்புத்தோட உரிக்க மாதிரி உரிச்சு போடுறேன். அப்படி ஒத்துமையாருங்க பட்டாளம், போயிட்டு வரும்ங்க. அண்ணாச்சி
காரியத்தை செய்திருக்க. இப்படியே பேசாம இருந்தா இப்படி ஏதாவது பேசு. காஞ்சனா, என் அகராதியில பெண்ணுனாவே விளையாட்டு பொம்மைன்னு அர்த்தம். ஆனா உன் உறுதிக்குத்தான் என் மனைவிங்கிற பெருமையை கொடுக்க போறேன். எப்படி காஞ்சனா, நம் இருவருக்கும் இடையே இதற்காக இந்த இடைவெளி. ஜம்பு, ஜம்பு, என்ன குழப்பம்? இந்த பக்கமா ஒரு வேலைக்காரி போனாளா? நான் தாங்க அவளை இப்பதான் வண்டி ஏத்தி அனுப்பிட்டு. நீ அவளை வண்டி ஏத்தி அனுப்பலடா, என் மான மரியாதை எல்லாத்தையுமே வண்டி ஏத்தி அனுப்பிச்சிட்டேன். ஜம்பு, ஏதோ சூது இருக்கு. யார் நீ? யார் நீ? வேலைக்காரி அம்முனிங்க. வேலைக்காரியா? ஆமாமுங்க. நல்ல வேலைக்காரி, அபாரமான நடிப்பு. ஆமாங்க. இந்த ஓ நடிப்புக்கான பரிசு. ஓ மகாராஜா, அவ தலையை சீவனுங்க. ஏன், நல்லா தானே சீவிட்டு இருந்தா? நான் அத சொல்ல மகாராஜா, அவளை கொலை செய்யணும்னு சொல்றேன். வேண்டாம், நம்ம ராஜாங்கத்தை மூட உள்ள தலை அது ஒன்னாவது இருக்கட்டும். பாப்பா, திரிசூலம் ஆயுத பற்றையிலையும் திரிசூலம், காஞ்சனா வீட்டிலையும் திரிசூலம். ஜம்பு, காலத்தை கடத்தாம சூலத்தினுடைய மூலத்தை கண்டுபிடிக்கணும். சபாஷ் மணிவண்ணா. காஞ்சனா, இவர்தான் மருது. இரண்டு போக இருந்த எங்க வாழ்க்கையில ஒளியேற்றுவது உத்தமர். வணக்கம். வாழ்க. மணிவண்ணன் துணை இருக்கிற வரையிலும் உனக்கு எந்த குறையும் வராதுமா? அம்மா, தம்பி எங்க? வீட்டில். தம்பி, ஆன்சரா, இவன் தான் என் தம்பி கரிகாரன். வணக்கம். தம்பி, தம்பி, உனக்கு விடுதலை. போ. இவன் எங்க போறான்னு நிழல் போல தொடர்ந்து போகணும். போ. எனக்கு முறையை பற்றி கவலை இல்லை, வெற்றி தான் முக்கியம். மகாராஜா, அழைத்தீர்களாமே. நல்லாரை பற்றி ஏதாவது செய்தி கிடைத்ததா? இல்லை. அந்த அணில் குல்லாக்காரனை பற்றி ஏதாவது துப்பு கிடைத்ததா? இல்லை. காஞ்சனாவை பற்றி? இரு இரு, நானே சொல்லிவிடுகிறேன். இல்லை இல்லை இல்லை.
இதுவரை உன்னை சாதாரண முட்டாள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் தெரிகிறது நீ ஒரு சர்வ முட்டாள் என்று. மகாராஜா, அந்த கோப்பை கொடுங்க. ஏன் காட்சினால இந்த கோப்பையில தேட போறிய? தயவு செய்து கொடுங்க மகாராஜா. மகாராஜா, இந்த கோப்பை பூபதி கோட்டையில இருந்து கொண்டு வந்ததானே? ஆமா. இதுல திருசூல முத்திரை இருக்க பாத்தீங்களா? இருந்தா என்ன இப்ப அதுக்கு? நம்ம கோட்டை தலைவனை கொலை செஞ்சுட்டு போனானே அவன் விட்டுட்டு போன திருசூலம் இது. இந்த கோப்பையில இருக்கிறது திருசூலம் தான். பாருங்க, பூபதி வம்சத்தின் ராஜமுத்திரையின் திருசூலம் தான். அதனால இந்த திருசூல கத்தி காரணம் பூபதி வம்சத்துல வந்தவனாதான் இருக்கணும். பூபதி கோட்டையில இருந்து அத்தனை பேரும் தான் தீக்கிரை ஆயிட்டாங்களே. ஆனா டாக்டர் மட்டும் உயிர் தப்பலையா? ஜம்பு, இது சிந்தனைக்குரிய சந்தேகம். மகாராஜா, சிறையில் இருந்து விடுதலையான நல்லா நேரா டாக்டர் அருணகிரி வீட்டுல போய் தஞ்சமடைஞ்சிட்டார். டாக்டர் அருணகிரி? சொல்ல கிடந்தானோ மேனியை கை கொண்டு அளந்தான்.
ஒரு தீமடியில் காளையொருவன் மயங்கி கதை கதையாய் சொல்ல வந்தா. காலை பொழுதும் விடிய காதல் முழுதும் முடிய சுவை சுவையாய் அள்ளி தந்தான். கண்ணியொருத்தி மடியில் காளையொருவன் மயங்கி கதை கதையாய் சொல்ல வந்தா. கொஞ்சம் அமைதியாயிரு. அமைதி ஏது அமைதி? லட்சிதாரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கா, இந்த காட்சியை பார்த்து பார்த்து விரக தாபத்தால வெந்து போயிடும் போல் இருக்கு. என்னால் தாங்கவே முடியல. பாத்தியா, பார், நீயே பார். இதுதான் நீ கடமைக்காக பாடுபடுற அழகா மணிமண்ணா? கேளு, அப்படி கேளு. நான் கடமை எப்போதுமே மறந்தது இல்லையே. ஆஹா, காதல மறக்கலன்னு சொல்லு. தம்பி, ஒரு பெண்ணோட விளையாடுறத நீ காட்டு ஆர்வத்தை இந்த மண்ணோட விருதைய காட்டல, தெரியுமா? தப்பு கணக்கு தம்பி. என் தேசபக்தியை பத்தி நானே விளக்கினா அது தற்பு வச்சு ஆயிடுமோன்னு பயப்படுறேன். பார்த்து மதுவை கலந்த மயக்கிற வித்த உனக்கு கைவந்த கதை. இது நிரபராதிக்கு நீ பூசுகிற சாயம். ஆஹா, பொய்ய உரைக்க சொல்றதுனாலே அது உண்மையிடாது. பாபா, பால போல பரிசுத்தமான என் தம்பி நெஞ்சில பொறாமைங்கிற நஞ்சு கலந்துருச்சு. என்ன செய்யறது? வசப்பாடு. இனிமே நீ போராட வேண்டிய எதிரி மாத்தாண்டன் இல்ல, மர்மதன். தம்பி, இப்படியெல்லாம் சொல்லாத என்ன சொல்லாதே. என் கடமை உணர்ச்சிக்கு களங்கம் கற்பிக்காதேப்பா. மணிவண்ணா, பேசி என்ன புண்ணியம்? செயலால அதை நிரூபிக்க முடியுமாங்கிறதான் கேள்வி. நிரூபிக்கிறேன். என் உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது லட்சிய பசி. அதுக்கு முன்னால காதல் களியாட்டம் இதெல்லாம் காசூசு. மருது, என் சபதம் நிறைவேற வரைக்கும் இனிமே இது மாதிரி கேளிக்கையில நான் ஈடுபடவே மாட்டேன். ஓஹோ, என் வாக்க மீறினதா நீங்க சந்தேகப்பட்டா கூட என்ன சவுக்கா அடிக்கலாம். சவுக்கடி மட்டும் போதாது, அடையாளம் என்றும் நிலைத்திருக்க பழுக்க காசு இரும்பு கம்பியால் சூடு போட வேண்டும். நிபந்தனை மணிமணனுக்கு மட்டுமல்ல, கரிகாலா உனக்கும் தான். ஏன், ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக போராடும் நம் எல்லோருக்குமே பொதுவானது. யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். சத்தி செய்ய இப்படி ஒரு சோழன் வந்திருக்கவே கூடாது. காக்க கடமைப்பட்டவனே அழிக்க முன் வந்துட்டானே. எனக்கும் வேதனையாத்தான் இருக்கு. கரிகாலா, என்னமா சத்தம் கேட்டது? என்னது? ஆமா ஆமா, மானக்கு உன் மணிவண்ண காதல் வீரனா இல்ல கடமை வீரனான்னு நினைப்பாச்சனா. அதாவது தைரியமா இரு, மனசை தேத்திக்க. மணிவண்ணா, காஞ்சனா,
மருந்து பார்த்துட்டான். பதிகால இங்க வந்து அவன் தெரிஞ்சா கண்டிப்பா என் தம்பிக்கு தண்டனை கிடைக்கும். அதனால இந்த பையன் நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமே. ஆமா, நான் தான் அந்த தண்டனை அனுபவிச்சு தீரணும். என் மேல அவன் கம்பி இருந்துச்சு. பதிகால இங்க வந்தா யாருக்குமே சொல்லக்கூடாது. வரேன். நீ கொடுத்த வாக்குறுதிக்கு ஆயுள் இவ்வளவுதானா? ஏன் பேசாம நிக்கிற? என்ன மன்னிச்சிரு மருது, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். தவறுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். மணிமண்டா, முன்ன நீ பேசினதெல்லாம் வெறும் சொற்சிலம் வந்தான். மூத்தவனே இப்படி நடந்தா, இளையவன் ஏதாவது தவறு செஞ்சா அதை கண்டிக்கு ஏதி குடுமை. இது உன் பண்புக்கே பெரிய மாசு. ஆமா, குற்றத்தை நானே ஒத்துக்கொண்ட பிறகு அடுத்த கட்டம் தண்டனை. என்ன திடீர்னு எங்க வந்த? எங்க வந்தேன்னு கேட்காதீங்க டாக்டர். இந்த உலகத்துக்கு ஏன் வந்தேன்னு கேளுங்க. அமைதியா சொல்லு, என்ன நடந்தது? என்ன என்ன நடக்கணும்? நான் பிறந்த போது ஒரே ஒரு நாள் கஷ்டப்பட்டு சாதனை காப்பாத்துறீங்க. அதனால இப்ப ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். நான் செத்துக்கிட்டு இருக்கேன். கரிகாலா டாக்டர், எங்க உடம்ப பிரிக்க முடிஞ்ச உங்க கத்தியால எங்க உணர்ச்சியை பிரிக்க முடியலையே. உங்களால முடியலையே டாக்டர். அங்கதான் விதி வெற்றி அடைஞ்சிருச்சு. விதியா? விதி? அந்த விதி என்னத்தான் பழி வாங்கணுமா? இத பாருங்க, இந்த தொட்டிக்குள்ள முளைக்க கிடக்க மீன்களும் அதுவும் அந்த கூண்டுக்குள்ள அடிபட்டு கிடக்க கிளியும் தங்க சுகதுக்கங்களை நான் தாங்களே அனுபவிக்கும் போது எனக்கு மட்டும் அந்த சுதந்திரம் இல்லையா? ஏன் டாக்டர், நீங்களே சொல்லுங்க. நான் மாத்திரம் இன்னொருத்தருடைய உணர்ச்சியை சுமக்க சுமதாங்கியாத்தான் இருக்கணுமா? இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல முடியும். உங்களாலையும் முடியும் டாக்டர். சொல்லு, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. என்ன கொல்லுங்க, என்ன கொல்லுங்க டாக்டர், என்ன கொல்லுங்க. கையாளா, ஏன் இந்த கொலபாதகத்தை எப்படி செய்யுதுன்னு தயங்குறீங்களா? தயங்காதீங்க டாக்டர். மரணாவஸ்தப்பட்ட ஒரு உயிருக்கு விடுதலை கொடுக்கிறது பாவம் இல்லை டாக்டர், பாவம் இல்லை. என்ன கொல்லுங்க டாக்டர், என்ன கொல்லுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதேப்பா, சொல்லாதே. டாக்டர், 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 நீங்க ஏன் நானே யோசனை பண்ணி பாக்குறேன். காதலிக்கிறான், அந்த உணர்ச்சி ஏன் பிரதிபலிக்குது? நான் துடிக்கிறேன். அவன் அடிபடுறான், அந்த வழி என்ன தாக்குது? நான் கதவே டாக்டர். அவன் சிரிச்சா நான் சிரிக்கணும், அவன் அழுதான் ஆகணும், அவன் சத்தா நான் சாகணும். டாக்டர், என் வாழ்நாள் முழுதும் அவனுடைய நேரமே நான் வாழணுமா? சொல்லுங்க டாக்டர். டாக்டர், நீங்க எனக்கு எந்த உதவி செய்ய வேண்டாம், நான் நேராக வாழணும். அதற்கு மட்டும் வழி சொல்லுங்க. உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. டாக்டர், உண்மையான ஆறுதல் எங்க ரெண்டு பேரும் ஒருத்தவன் தாவதான் இருக்கிறான். அவன் வாழ்க்கும், என்ன கொள்ளுங்க. நான் தாயத்தா? நீ சாக பிறந்தவன் அல்ல, வாழ பிறந்தவன். உன்னுடைய துயரங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு நீ வாழத்தான் வேணும். உன்னை எதிர்நோக்கி ஒரு மகத்தான லட்சியம் காத்துக்கிட்டு இருக்கு. டாக்டர், டாக்டர், யாரு? மார்த்தாண்டன் வந்து கொண்டிருக்கிறார். மார்த்தாண்டன் எதிரிய தாக்க இது நேரம் அல்ல. இல்ல, அவன் பரிதாகத்துக்கு இதான் சரியான சந்தர்ப்பம். மீண்டும் உனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்ப இங்கிருந்து போயிடு. நாங்களா வர வேண்டும்? வர வேண்டும். நம்ம வரவேற்கிறதுல டாக்டருக்கு ஒரு அனாதி ஆனந்தம் இல்லையா ஜம்பு? என்ன விஷயம் சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேன். திடீர்னு வந்து டாக்டரை திகைக்க வைக்கிறதுல நமக்கு தனி மகிழ்ச்சி இல்லையா ஜம்பு? டாக்டர்,
ஏது அந்த சிலை? அடாடாடாடாடாடா, என்ன அழகு, என்ன அழகு! டாக்டர் மகாராஜா, எரிஞ்சு போன அந்த பூபதி அரண்மனையில இந்த சில ஒண்ணுதான் எரியாததோ? ஆமா, அந்த பூபதி அரண்மனை எரிஞ்சப்போ நீங்களும் அங்கதான் இருந்தீங்க? ஆமா, எப்படி தப்பு? நீங்க சுரங்கப்பாதை வழியாக? ஆமா 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 ஆமா, சுரங்கப்பாதையின் வழியாக. அந்த ரெட்டை குழந்தைகள் என்ன ஆனார்கள்? தீயில் மாண்டு போனார்கள். ஓ, தீயில் மாண்டு போனார்கள். வர டாக்டர். நீங்க வந்த விஷயம் ஒண்ணும் இல்ல, சும்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர் பலே பேர் வழி நம்மிடமே கைவரிசையை காட்டுகிறார். நான் நினைக்கிறேன் அந்த இரட்டையர்கள் சுரங்க வழிகத்தான் தப்பியிருப்பார். அதுல என்ன சந்தேகம்? ஆமாம், இப்போது நான் வந்ததை டாக்டர் அந்த இரட்டையருக்கு தெரிவிக்காமலா இருப்பார்? நிச்சயமாக தெரிவிப்பார். கொஞ்சம் மகாராஜா. நீங்கள் உயிரோடு இருப்பது மார்த்தாண்டனுக்கு தெரிந்துவிட்டது. மகாராஜா, இரட்டையர்கள் உயிரோடு இருப்பது உறுதியாகிவிட்டது. அடுத்தபடியாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதைத்தான். அடேயப்பா, இது என்ன சிந்தன சிலையா இல்ல கற்பனை கடலா? தீவிர யோசனை. எதை பத்தியோ? திருமணத்தை பத்தியா இல்ல நம்ம தேன்நிலவை பத்தியா? மௌனத்தால என்ன வாட்டினது போதும். எங்க உங்க மலர் முகத்தை கொஞ்சம் இப்படி திருப்புங்க. ஐயோ, நீங்களா? நான் தான். மன்னிச்சிருங்க, நான் உங்க அண்ணா நினைச்சு. அவன் வேற, நான் வேறன்னு உன் கண்ணுக்கு தெரியல பாத்தியா? உன் மனசு மட்டும் என்ன அப்படிப்பட்ட பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சது? அவனை பார்க்கறதுக்கு முன்னாலே என்ன பார்த்திருந்தா? நீ என்னத்தான காலத்து? ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் உங்க அண்ணி. கேட்ட, நீ எப்படி அண்ணி ஆக முடியும்? முத்திரை போடப்பட்ட பிறகுதான் உலோகம் நாணயமா. மூணு முடிச்சு போடப்பட்ட பிறகுதான் ஒரு பெண் மனைவி ஆகிறா. இல்ல இல்ல, நான் மனசார அவருக்கு மனைவி ஆயிட்டவன். அண்ணனோட மனைவி அன்னைக்கு சமானம். நானும் வழங்க காத்திருக்கேன் என் அண்ணனுக்கு வரப்போற மனைவி. ஆனா நீ என் காதலி. ஐயோ, என் காதலி. ஐயோ, இது உணவுக்காக ஏங்கி இருக்க புலி. இறை எதிரே வச்சுக்கிட்டு எத்தனை நாள் பட்டி கிடக்கும்? தொடாதீங்க, வேண்டாம். என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க.
சரியாளா போய் எந்த முடியாது அவ என் காதலி. நான் காத்திருந்த சமயம் வந்துருச்சு, பழி வாங்காம விடவே மாட்டேன். சரியாளா 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 நமக்குள் சந்தையா? சரியாதா, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது ரொம்ப கேவலப்பா. இத என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். இப்பவும் சொல்றேன், நமக்குள்ள சண்டை வேண்டாம். சகோதரர்களுக்கிடையே விரோதம் மூலம் அதனால் உங்களுடைய லட்சியத்தை தடைப்படவும் நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை. அதனால் அன்பே, உங்களை விட்டு பிரிகே என்னை மன்னித்து விடுங்க. உங்கள் அன்பை மறவாக காஞ்சனா. காஞ்சனா
நீயா காஞ்சனா? இப்ப கூட நான் உன்ன மன்னிக்க தயாரா இருக்க. என்ன ஏமாத்திட்டு தப்பி போற துரோகத்தை கூட மறந்துடுறேன். ஆனா அந்த ரெட்டையர்கள் எங்க இருக்காங்கிறத மட்டும் சொல்லி. எவனோட விலாசத்தை தெரிஞ்சுக்க எவனாவது இவ்வளவு அவசரப்படுவானா? காஞ்சனா மரியாதையா பேசு. மரியாதை பாவம், அதை கேட்டு வசூல் பண்ண வேண்டிய நிலையிலதான் நீ இருக்க. நாளைக்கு நான் உனக்கு கணவனா வர வேண்டியவன். அதை தீர்மானிக்க வேண்டியவ நான். என்னுடைய சக்தி அவன் தெரியுங்கிறது உனக்கு தெரியாது. சிறியது எனக்கு நல்லா தெரியும். போகணும் கூட நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? என்ன நீ சரியா புரிஞ்சுக்க இன்னும் அவகாசம். ஒருவரையில் நாங்க அரசியல். பேசுங்க நான் வரேன். என்ன நான் சொன்னபடி செய்தியா? கச்சிதான். இதோ பாருங்க, காஞ்சனாவுக்கு மார்த்தாண்டனால் ஆபத்து. உடனே புறப்பட்டு வரவும். பரே பரே பரே, டாக்டர் எழுதுங்க போலவே எழுதியிருக்கிறே. அவர்கள் வளர்த்த புறாது இப்போது அவர்கள் இங்கே அழைத்து வரப்போகுது. ஆமா, கடிதத்தை கண்டதும் காஞ்சனாவை காப்பாற்றுங்கிற துடிப்புல ஓடி வருவாருங்க. எடுத்து போ. அது எங்க தேடி காஞ்சனா கிடைக்கல, என்ன செய்யறது? காஞ்சனாவுக்கு மார்த்தாண்டனால் ஆபத்து. உடனே புறப்பட்டு வரவும். நாம் எது நடக்கக்கூடாது நினைச்சமா நடந்துருச்சு. நான் போய் டாக்டர் பார்த்து வந்துடுவேன். என்ன முடிவு? டாக்டர் இருக்க அவருக்கு என்ன ஆபத்து? நீ என்ன சொல்ற? இது காஞ்சனாவுக்கு மாத்தாண்டால் ஆபத்து. உடனே புறப்பட்டுலாம் கோமம் செய்து அனுப்பிங்களா? நானா? இல்லைங்க. இல்லையா? பாருங்க எங்க எடுத்து போறவே இருக்க. அப்படின்னா இது மாத்தாண்ட மேலையா தான் இருக்கணும். ஆமா, நம்ம செய்தி தொடர்பு ரகசியம் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. காஞ்சனா அவங்க கையில் தான் சிக்கி இருக்கணும். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தினா நீங்க அவருடைய மாளிகைக்கு போவீங்க, சுலபமா அவங்களை பிடிச்சிடலான்னு மார்த்தாண்ட திட்டம் போட்டிருக்க. சூழ்ச்சிக்கு பேர் போன மார்த்தாண்ட கிட்ட இருந்து நாம அவளை எப்படி காப்பாத்துறது? ஏன் டாக்டர், திறமைக்கு மார்த்தாண்ட மட்டும்தான் சொந்தக்காரனா? காஞ்சனா அவன் எப்படியும் மீட்டு வருவேன். வைரத்தே வைரத்தாக தான் இருக்கணும். என்ன முகங்க இது? எந்த வேஷம் போட்டாலும் அப்படியே ஆயிடுறீங்க. தப்பி தவறி தமிழ் பேசுறாதீங்க. நான் போறேன், நீங்க வாங்கோ. மகாராஜா, அயல் நாட்டிலிருந்து ஒரு வைர வியாபாரி தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆஹா, நல்ல நேரத்தில் வந்திருக்கிறான். பரச்சு அமரும். உமது பெயர்? டிங் டிங். உமது ஊர்? டாங் டாங். பெயரை கட்டா டிங், ஊரை கட்டா டாங். என்ன மணி அடிக்கலையா? ஓஹோ, இப்ப புரியுது மகாராஜா. இது மங்களகரமான இசைமொழி, அதனாலதான் பேசும் போதே மணி ஓசை கேட்குது. கேட்கட்டும் கேட்கட்டும். உமது வியாபாரம்? சிச்சி மகாராஜா, சிச்சி என்றால் வைரம் என்று பொருள். ஓஹோ, அதுதான் பார்த்தேன். எங்கே இவனும் என்னை திட்டுகிறானோ என்று நினைத்து விட்டேன். என்னங்க என்னங்க, கொஞ்சம் பெட்டிங் பெட்டிங் தரங் தரங். என்ன இதெல்லாம் வைரம், வைடூரியம், பவரம், கோமேதகம், இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்றார். இது மாதிரியான வைரம் இல்லாதான் நம்ம அரண்மனையில வண்டி வண்டியா இருக்குதே. நூதனமா ஏதாவது இருக்கான்னு கேடு கேட்கறேன். என் நூதனம் நூதனம் ஏதனும் இருக்கு? காப்பி சாம பேசுறவை. என்ன
மகாராஜா நம்மள வெறுக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்த மாலைய சும்மா அப்படி இப்படி காட்டின உடனே தன்னால மயங்கி மடியில வந்து விழுந்து முத்தம் கொடுப்பாளாம் மகாராஜா. அப்படியா? வியாபாரி வாரம் என்னோடு பார்த்து விடுவோம் இந்த மாலையின் மகத்துவத்தை. உன்னை தேடி வந்திருக்கிற அதிர்ஷ்டத்தை பாரு. வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? யாரு? யாரோ மந்திரவாதி. என்ன மயக்கிறதுக்காக நீ செய்யும் காரியங்களுக்கு ஒரு கையா. அங்கெல்லாம் போகக்கூடாது. ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லணும். நம்ம வெளியில போறாங்க. அவ்வளவுதான், நிறைய காத்துடா. நாங்க வெளியில போத்தான் போறோம். அங்க போய் உட்காருமா? உட்கார் காய்ச்சலா. எடு திருமணத்துக்கு சம்மதிப்பது போல் நடித்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாட ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்ய சொல். மற்றதை நான் கவனித்துக் கொள்கிறேன். மணிவண்ணன்,
எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. சீக்கிரம் இடத்த விட்டு போயிடுவான். சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதமா தான் இருக்கு. வா. அந்த மாலை ஏன் கட்டிட்டேன்? அது வந்து கோபம்.
கோபமா என்னையா? ஆமா. ஐயோ ஏன்? வேற என்ன, யாரோ முன்பின் தெரியாத ஒருத்தர் என் கழுத்துல மாலை போட சொன்னீங்களே. இப்ப நானே போட்டுறேன். நீங்க தான் கல்யாணத்தன்னைக்கு போட போறீங்களே, அதுக்குள்ள என்ன அவசரம்? இந்த மாலைக்குள்ள பெரிய ரகசியம் அடங்கியிருக்குதுன்னு அந்த வியாபாரி சொன்னா, அது உண்மைங்கிறது இப்பத்தான் தெரியுது. காஞ்சனா, என்னது என்னதுங்கிற குப்பை? காஞ்சனா, இந்த அரண்மனையில யாருக்குமே பொறுப்புல தெரியுமோ? தெரியுது. நான் ஒருத்த மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமா. யாருங்க யாருங்க? மகாராஜா, இந்த குப்பையெல்லாம் இங்க கிடக்கலாமா? காஞ்சனாவினார இனிமே கர கச்சிதமா இருக்கணும். காஞ்சனா, நம்ம திருமணத்துக்கு உனக்கு என்ன பரிசு வேணும்னு கேளு, கட்டளையிடு. வேற ஒண்ணு வேண்டாம், அந்த மகிழ்ச்சியை கொண்டாட இப்பவே ஒரு கலை விழாக்கு ஏற்பாடு செய்றீங்களா? இவ்வளவு தானா? இப்பவே ஏற்பாடு பண்றேன். அந்த அந்த குப்பை குப்பையா குறிப்பா? அது அது அதை நான் படிச்சுட்டேன். ஐயோ, பயப்படா, உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். நிஜமாவா சொல்ற? உயிர் மேல ஆணையா சொல்றேன். இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நன்றி எதிர்பார்த்து நான் இதை செய்யல. இத்தனை நாள் நம்பி இருந்த எனக்கு மார்த்தாண்டம் துரோகம் பண்ணிட்டான். நானும் பதிலுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணா விளைவு என்ன ஆகுங்கிறத கூடிய சீக்கிரம் அவன் பார்க்கதான் போறேன். மகாராணி, மகாராஜி, நிம்பல்கி ஒரு வேடிக்கை காட்டுறான்ல, என்ன வேடிக்கை? அச்சா, இது மேல காமிக்கிறான். டெக்கோ, ஒண்ணுங்கல்ல, ஒண்ணுமே இல்ல, குருவி இல்ல, கோழி இல்ல, மாடு இல்ல, மயில் பாருங்க. மகாராஜ் நம்பர் குரு மகாராஜ். அச்சா, ஏ மகாராஜ், நிம்பல் மாப்பிள்ள, இது மாப்பிள்ள பொண்ணுதோ, நிம்பல் ரெண்டு பேருக்கு சாதியாப்பா, இஸ்லியே நிம்பத்தை குஷி பண்றதுக்கு பன்னீர் ஊத்தி ஜெல் ஜெல் பண்றான். பாதி இங்க வாங்க. அதே சேனாட்சி பாதி என்ன தும்படா வீரன்? ஆமா, தைரியம் உண்டு, நிறைய இருக்கு இருக்கு. இது என்னது? பால் 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 சண்டைக்கு போடுறது. ஆமா. அச்சா, இங்க எப்படி இப்படி பாப்போம். அசையாதே இல்லை, கடுஞ்சாதே இல்லை, நிமிராதே இல்லை, விளையாதே இல்லை. நம்பி கட்டாரி கோகிச்சாக்கு பாகி ஹோய் Come on!
யாராவது பொம்பளை வாங்க, நீங்க வாங்க மகாராஜ், நீங்க வாங்க மகாராஜ். ஆம்பளைக்கு தைரியம் இல்ல, பொம்பளைக்கு இந்த ஊர்ல பொம்பளைக்கு கூட தைரியம் இல்ல. ஏன் இல்லை? நான் இருக்கிறேன் மகாராஜா, எனக்கு அனுமதி தாங்க. எதுக்கு நீ உட்காரு? இல்லை மகாராஜா இல்லை, இது இந்த மாபெரும் சபை கிழைக்கப்படும் அவமானம். இந்த சபையின் மானத்தை காக்க வேண்டியது எதிர்கால மகாராணியாகிய என்னுடைய கடமை அல்லவா? மந்திரவாதி இதோ வருகிறேன். வாங்க வாங்க மகாராணி, வாங்க. பயப்படாதீங்கோ, ஏன் மகாஜன்களே, இப்போ இந்த ராணி மாயமா மகனை போறாங்க பாக்குறீங்களா? ஓ ஜனாமஸ் ஜனாமஸ், பயப்படாதீங்கோ பயப்படாதீங்கோ. பயப்படாதீங்க மகாராஜ், நம்ம குலாவுங்கோ மாப்பிள்ள பொண்ணு ஆவாங்கோ. காச்சனா காச்சனா, இதோ இங்க இருக்க மகாராஜா. அரே மகாஜன்களே, பகலே காணாம போய் தலைமையில வந்தோம், இப்ப காணாம போய் ஆகாஷ் மேல வருவோம். அரே மங்கிஸ்தான் சே பேட்டா, ஹுசூர் ஜரூர் சே மந்தம் கி போலோ, ஹுசூர் காலி மே காலி, ஜூலி மே ஜூலி, அந்தர் மே ஜாலி. படி நேரிக்க மார்த்தாண்ட கண்ணில் படுறதுக்கு முன்னாலே பரப்பணும். வரம்மா. ரொம்ப நன்றியம்மா. புறப்படலாமா மணிவண்ணன் அவர்களே? இங்கே சிக்கியவர்கள் தப்பியதே கிடையாது. இந்த வீராதி வீரனை விருந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போங்க, சுட சுட சுவையான விருந்து. காஞ்சனா, முயற்சி செய்யறது தப்பு இல்ல தெரியுமோ, அதுக்காக நீ இவளை நம்பி இருக்க கூடாது. கனகவல்லி, கேவலம் நீ ஒரு பெண் ஜென்மோங்கிறத அடிக்கடி மறந்துடுற. மணிவண்ணா, மரியாதையாக உண்மையை சொல்லிவிட்டால் உனக்கு வேதனை மிச்சம், எனக்கு நேரம் மிச்சம். எங்கே உன் தம்பி? மகாராஜா வாருங்கள் வாருங்க. என்னை அழைத்தீர்களாமே? ஆமாம் ஆமாம் டாக்டர். இவனை யாருக்கு தெரிகிறதா பாருங்கள். தெரியாது தெரியாது, உமக்கு இதெல்லாம் தெரியாது. பொறாமூலம் செய்தி அனுப்ப மட்டும் தெரியும். எங்கே உன் தம்பி? வர வேண்டிய நேரத்தில் வருவான், உனக்கு தர வேண்டியதெல்லாம் தருவான். ஐயோ பாவம், தந்தை போன இடத்துக்கே போக வேண்டும் என்று துடிக்கிறான். அப்படி நான் போவதா இருந்தால்
கண்டிப்பாக உன்னையும் துணை காய்த்துத்தான் போவேன். யாருங்கே? இந்த வாயாளியை மறிக்குதலையாக்கு. புரியுது புரியுது, மாட்டாள் ஐயோ சித்தவளை பார்க்கலாம், பழச்சும் பழச்சும் நல்லா பழச்சும் இப்பதான் இருக்கு பழச்சும். மூர்ச்சையாகிவிட்டான் தெளியவையும். என்ன ஆச்சா? இதோ மூர்ச்சை தெளிந்து விட்டது. முனகி பயனில்லை, மூச்சு நின்றுவிடும். நீ பதில் சொல், எங்கே உன் தம்பி? கிடைக்க வேண்டிய வாழ்வையும் இன்பத்தையும் கொள்ளையடிக்க அணியாக்கார் அவன் தான். நான் அவன் சேரவே முடியாது. மருதே, நீரும் நெருப்பும் ஒன்றா இருக்கவே முடியாது. இப்படி நன்றி கட்ட ஒருத்தன் 25 வருஷமாக மாரியும் தோழியும் சுமந்து வளர்த்தேனே, அந்த புட்டாள்தனத்துக்காக வெட்கப்படுறேன். போதும் புலம்பல். இல்ல, இனி புலம்ப மாட்டேன். மணிமன்னனை காப்பாத்த நான் ஒத்தனை போதும். போறேன். தாயோட சபதத்தை நிறைவேற்றி பிறந்த மண்ணுக்கு விடுதலை தேடி தருவேன். நம்பிக்கை தந்த நெஞ்ச பார்த்து குத்து. ஏன் தயங்க? கூட பிறந்தவனை கொல்ல துடிக்கிற நீ, எழுத்து வளர்த்தவனை கொல்லத்துக்கு ஏன் தயங்க? சரிகாலா, கொல்லு, என்ன கொல்லு. முதுகலா குத்த போறியா? கரிகாலா, பசுவையும் கன்றையும் பிரித்தது போல் உன்னையும் உன் அண்ணனையும் தாயன்பு காணாமல் தவிக்க விட்டானே அந்த மார்த்தாண்டனை, மறந்து விட்டாயா? வட்டமிடும் வல்லூரை எதிர்த்து போராட துடிக்கும் ஜோடி புறாக்கள் அல்லவா நீங்கள் இருவரும். அதில் ஒன்று மாற்றான் காலடியில் மடிவதை, மற்றொன்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதா? நஞ்சுகக்கும் நாகம்போர் எதிர்ப்படும் எதிரியை கிழித்தறிய கீரைப்பிள்ளை போல் கிளம்ப வேண்டியவன் அல்லவா நீ? பூவதி கோட்டையை தகர்த்து அங்கு ஆந்தை அலரவும் கோட்டான் குடிபுகவும் வைத்தானே அந்த கொடியவனை பழிவிற்க வேண்டாமா? பைத்தியக்காரா, புறப்படு. போர்க்கோலம் பூண வேண்டிய நேரத்திலே பூனை போல் பதுங்கி கிடக்காதே. போ, போ. என்ன டாக்டர்? பாதி கணக்கு முடிந்து விட்டது,
மீதி இருப்பது ஒன்றுதான் மகாராஜா. என்ன இவன் பூபதி வம்சத்தை சேர்ந்தவன் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த குடும்பத்திற்கு நான் மிகவும் வேண்டியவன். ஆகவே இவன் உடலை அரசு மரபுப்படி அடக்கம் செய்ய அனுமதி வேண்டும். எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. மயக்க மருந்து கொடுத்து இவன் இறந்து போனதாக மாற்றான் நம்ப வச்சிட்டேன். இப்ப மயக்கம் தெரியறதுக்காக மாற்று மருந்து கொடுத்திருக்கேன். இனி இவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. மறுபடியும் மணிவண்ணன் உயிர் பிழைச்சு வர போறது இல்ல. ஒழிஞ்சாம் ஒரு விரோதி காஞ்சனா, மரியாதையா சொல்லிடு. உன்னை நான் கொடுமைப்படுத்துறதுக்கு முன்னால சொல்லிடு. கரிகால எங்க? எங்க கரிகால? சொல்ல போறியா இல்லையா? மாட்டாங்க, இதோ இருக்கேன். நீயா? ஆமா கரிகால, நான் தான். பழிவாங்க வந்திருக்கும் எவன்? எனக்கு தேவையானவன் கிடைச்சிட்டான், இழுத்துட்டு போ. அதாவது என் அங்கே தொட்டிக்க பெண்களும் பார்க்க மாட்டான். பார்க்காங்க, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். Ha 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 ha!
நானேதான். உனக்கு எப்படி உயிர் வந்தது? எப்ப உயிர் போச்சு திரும்பி வர்றதுக்கு? உயிர் போகலையா? போக வைக்க. Oh!
உங்க பரம்பரை மாதிரி முதுரை குத்துற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. என்னை யாராலுமே காப்பாத்த முடியாது, யாராலுமே காப்பாத்த முடியாது. வேண்டாம் வேண்டாம் இல்ல காதா, நீ சாக மாட்டேன், நீ சாக முடியாது. டாக்டர் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவார். ஆமா நான் சாக மாட்டேன், எப்படி சாக முடியும்? என் உயிர் தான் உன் உடல் இருக்கு. மணி வேண்டாம், நீ உயிரோடு இருந்தா பிறருக்கு துணையா இருப்பேன், நான் உயிரோடு இருந்தேன்னா மற்றவங்களுக்கு பாரமாத்தான் இருப்பேன், பாரமாத்தான் இருப்பேன். மணிவண்ணா, நம் தாயுடைய ஆசையையும் நாம் செய்த சபதத்தையும் என் கண் முன்னாலேயே நீ நிறைவேற்றி காண்பிச்சிட்டிய. இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? மணிவண்ணா, நம்ம பெற்றவங்களுடைய ஆசை உனக்கு எப்பவும் துணையாயிருக்கும், துணையாயிருக்கும். தம்பி